ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கணக்கு நோட்டு யூடியூப் சேனல். கணக்கு நோட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிஃபிகல்ட்டான சம், மெயின்ஸ் லெவல் சம் எல்லாத்தையுமே எப்படி ட்ரெடிஷ்னலில் சால்வ் பண்ணுறது, சேம் அதே சம் எல்லாத்தையுமே எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் பாருங்கள். சரி, ஓகே. நீங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இல்லை பேங்கிங், இல்லை எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு 1 மினிட்டுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்பர்ஸை ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 4+5 என்ன 9, 9+4 என்ன 13, 13-2 என்ன 11, 11+17 என்ன 28, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரீகால் பண்ணி பாருங்கள். இப்போ 14 ஸ்கொயர்னா என்ன, 19 கியூப்னா என்ன, 49 ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரீகால் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்கொயர் நம்பர் சொல்றேன், அதோட வேல்யூ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு ரீகால் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஒரு வேளை ஆகல அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, 48 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 14 கியூப், 22 கியூப், ரீகால் ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை ஆகல அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாபிக் உள்ள போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். ஏ டேக்ஸ் ஆஸ் மச் டைம் ஆஸ் பி அண்ட் சி டூகெதர் டேக் டு ஃபினிஷ் த ஜாப். அதாவது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறவன் பியும் அண்டு சி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டைமில் முடிக்கிறாங்களோ ஒரு ஒர்க்கை, அதே டைமில் ஏ மட்டும் தனியாகவே ஒரு ஒர்க்கை பண்ணுறான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டூகெதர் ஃபினிஷ் இயர் ஜாப் இன் 20 டேஸ். ஏவும் பியும் டூகெதராக ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு ஒர்க்கை முடிக்க 20 டேஸ் ஆகும். சி எலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 30 டேஸ், அதே ஒரு சி மட்டும் தனியாக பண்ணனா 30 நாள் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹவு மெனி டேஸ் கேன் பி எலோன் டூ த சேம் ஒர்க், பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணனா எவ்வளோ டேஸ் ஆகுங்கிறது கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல் கொஷின், இது எப்படி ட்ரெடிஷ்னல் சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஷின் குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஏ டேக்ஸ் ஆஸ் மச் டைம் அஸ் பி அண்ட் சி ஒர்க் டுகெதர். பியும் சியும் எவ்வளோ டைமில் முடிக்கிறாங்களோ அதே டைமில் யார் முடிச்சிருவா, ஏ. அப்போ பி பிளஸ் சியோட டைம் யாரோட டைம்க்கு ஈக்குவல், ஏவோட டைம்க்கு ஈக்குவல். அப்போ ஏ ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி, நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஏவும் பியும் ஒரு ஒர்க்கு எவ்வளோ டேஸில் முடிப்பான், 20 டேஸில் முடிப்பான், அதுவும் கொடுத்துட்டேன். சி அதே ஒர்க்கை தனியாக ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸில் முடிப்பான், 30 டேஸில் முடிப்பான். இப்போ வந்து கொஷின் யாரை கேட்டிருக்கானா, அதே ஒர்க்கை பி பண்ணா அப்படின்னா எவ்வளோ டேஸில் முடிப்பான் அப்படிங்கிறது கொஷின். ஓகே, இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒர்க்கை 20 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 1 டே ஒர்க் என்னன்னு பார்க்கலாமா, இவங்களோட 1 டே ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/20. யாருடைய 1 டே ஒர்க், ஏ அண்ட் பியோட 1 டே ஒர்க். நெக்ஸ்ட் சி ஒரு ஒர்க்கை 30 டேஸில் முடிக்கிறான். இப்போ சியோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்க்கலாமா, சியோட 1 டே ஒர்க் என்ன, 1/30. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏபிசி இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ண போறேன். ஏபிசி ஏபியோட 1 டே ஒர்க் என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏபியோட 1 டே ஒர்க் என்னன்னா 1/20 பிளஸ் சியோட 1 டே ஒர்க் என்னன்னா 1/30. ஓகே, இது ரெண்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போறேன். டு டேக் த ஹையஸ்ட் நம்பர் 30, 60 20 டிவைட் ஆகாது, 30 நெக்ஸ்ட் மல்டிபிள் 60, இந்த 60 20 அடி கொடுக்கலாம், 30 அடி கொடுக்கலாம். இந்த 60 20 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ், ஸோ 1 3 சார் 3 பிளஸ் இந்த 60 30 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ், ஸோ 1 2 சார் 2. அப்போ இதை கேன்சல் பண்ணா உனக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 5/60 சொல்லிட்டு வருங்களா. இந்த 5/60 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட 1 டே ஒர்க். இந்த 5/60 கேன்சல் பண்ண என்ன வரும், 1/12, சரிங்களா. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த 1/12ங்கிறது என்னன்னா ஏபிசியோட 1 டே ஒர்க். அப்போ ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் எடுத்துமா அப்படின்னா, இதை ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகும், 12 டேஸ். இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னா, யார் யார், ஏபிசி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க, 12 டேஸ்ல முடிப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கிறான் அப்படின்னா, பி ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன், ஏ டேக்ஸ் ஆஸ் மச் டைம் ஆஸ் பி அண்ட் சி டூகெதர் டேக் டு ஃபினிஷ் த ஜாப். அதாவது பியும் சியும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதே டைமில் யார் எடுத்துக்குவான், ஏ எடுத்துப்பான். அதாவது பி பிளஸ் சிக்கு யார் ஈக்குவல் அப்படின்னா ஏ ஈக்குவல். இடத்துல என்ன பண்ணலான்னு பாருங்க, இப்போ இங்கே கேவனிங்களேன், ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கு எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க, 12 டேஸில் முடிப்பாங்க. அதே இந்த இடத்துல ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட 1 டே ஒர்க் என்னன்னா, 1 டே ஒர்க் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 1/12. ஏபிசியோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/12. ஓகே, இங்கே கேவனிங்க, பி பிளஸ் சிக்கு யார் ஈக்குவல், ஏ ஈக்குவல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பி பிளஸ் சிக்கு பதில் யாரை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே இருக்க ஏ எழுதிக்கிறேன் பிளஸ் இந்த பி பிளஸ் சிக்கு யாரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் என்னன்னா 1/12. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்னா, 2a = 1/12. இங்கே இருக்க 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகுனா,
a equal to 1 divided by 24. The 1 divided by 24 is என்னன்னா a one day work. அப்ப a ஒரு work எவ்வளவு நேரத்துல முடிப்பான் அப்படினா just 1 divided by 24 reciprocal பண்ணா என்ன வரும்னா 24 days. அப்போ a ஒரு work எவ்வளவு நேரத்துல முடிப்பான் அப்படினா 24 days. a ஒரு work 24 days ல முடிப்போம். இப்ப இங்க கவனிங்க b ஒரு work எவ்வளவு நேரத்துல முடிப்பான் தெரியும். a ஒரு work எவ்வளவு நேரத்துல தெரியும் முடிப்பான் அப்படினா அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. பட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கா அப்படின்னா how many days can b alone do the same work? b ஒரு work முடிக்க எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படிங்கிறது क्वेश्चन. ஓகே இது எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம்? a இது தெரியும், c இது தெரியும், b இது தெரியாது, பட் a b c இது தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்னு பாருங்க. என்ன பண்ணலாம்? ஓகே அதே மாதிரி ஜெக்ஸ் பாத்தீங்கன்னா a b இது தெரியும், a b இது எவ்வளவு டேஸ் 20 டேஸ், a இது தெரியும் எவ்வளவு டேஸ் 24 டேஸ். அப்ப நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது அப்படினா b இது கிடைச்சிரும். இப்ப எழுதலாமா? a b யோட 1 டே வர்க் என்ன? a b யோட 1 டே வர்க் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1 divided by 20 minus a ஓட 1 டே வர்க் என்ன? 1 divided by 24. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? 20 க்கு 24 க்கு LCM என்ன? To take the highest number 24. Listen, இங்க என்ன நம்பர் இருக்கு? 0. 20 ல லாஸ்ட் நம்பர் எதுல முடியுது? 0. அப்போ 24 ஓட மல்டிபிள் எது 0 ல முடியுதுன்னு பாருங்க. அப்ப 24 into 5 என்னது? 120. ஓகேங்களா? அந்த 120 20 ஆல் அடி கொடுக்க முடியும். எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். மைனஸ் இந்த 24, அதாவது 120 இந்த 24 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 1 divided by 120. இந்த 1 divided by 120 ங்கிறது என்ன அப்படினா, இந்த இடத்துல நாம என்ன பண்ணிரோம்? a plus b minus a வா. அப்ப இந்த minus a plus a கேன்சல் ஆனா வேற இது b. b யோட 1 டே வர்க் என்ன? 1 divided by 120. அப்ப b ஒரு வர்க்க முடிக்க எவ்வளவு டேஸ் எடுத்துப்போம் அப்படினா 120 டேஸ் எடுத்துப்போம். அப்ப b வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கறோம் அப்படினா 120 டேஸ். இதான் क्वेश्चनக்கான ஆன்சர். இந்த சம்மா சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டது. இதான் எக்ஸாக்ட் ட்ரெடிஷனல் மெத்தட். சேம் இதே சம ஸ்பீடா எப்படி நம்ம சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப டைம் கம்மியா சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே சேம் க்வெஸ்டினை சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான்? பி சிக்கு யார் ஈக்குவல்? ஏ ஈக்குவல். ஏவும் பியும் ஒரு வரைக்கும் எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னா 20 டேஸ்ல முடிப்பாங்க. அதே வரைக்கும் சி மட்டும் எவ்வளவு டேஸ்ல முடிப்பா அப்படின்னா 30 டேஸ்ல முடிப்பான். அதே வரைக்கும் பி எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கிறது க்வெஸ்டின். என்ன பண்ணலாம்னு பாருங்க. 20 30க்கு எல்சிஎம் எடுங்க. 30 ஹையஸ்ட் நம்பர், 20 ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் மல்டிபிள் 60, 20 ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, நம்ம பாக்ஸ் இருக்கு, நம்ம பாக்ஸ்ல எவ்வளவு சாக்லேட் இருக்கு அப்படின்னா டோட்டலா 60 சாக்லேட் இருக்கு, 60 சாக்லேட் இருக்கு. இந்த 60 சாக்லேட்டை ஏவும் பியும் 20 டேஸ்ல சாப்பிடுறான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னா 3 சாக்லேட் சாப்பிட்டு இருக்கணும். இந்த 60 சாக்லேட்டை சி மட்டும் 30 நாள்ல சாப்பிடுறான். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும்? 2 சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும். ரீசன், ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 3 சாக்லேட், சி ஒரு நாளைக்கு 2. அப்ப நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இப்ப இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா 3 + 2 என்னது? 5. ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 3 சாக்லேட், சி ஒரு நாளைக்கு 2 சாக்லேட், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா 5 சாக்லேட். அதாவது ரெண்டு பேர் அப்படின்னா இது ரெண்டும். அப்ப டோட்டலா ஏபிசி மூணு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 சாக்லேட். நமக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், பிசி எவ்வளவு டைம்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதே டைம்ஸ் தான் என்ன பண்றான் அப்படின்னா பி பிளஸ் சி எவ்வளவு டைம்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதே டைம்ஸ் தான் ஏ. அப்ப இந்த பி பிளஸ் சிக்கு பாத்தீங்கன்னா யாரை கொடுக்கலாம் அப்படின்னா ஏவை கொடுக்கலாம். அப்ப ஏ பிளஸ் ஏ என்ன வரும்னா 2A. இப்ப 2A ஈக்குவல் டு 5 சாக்லேட் அப்படின்னா அப்ப ஏ ஈக்குவல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 சாக்லேட், 2.5 சாக்லேட். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவோன்னு கிடைச்சிருச்சு. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடறான்? 2.5. நெக்ஸ்ட் என்னன்னா குஷின் யாரை கேட்டிருக்கான்னு பாருங்க. குஷின் பி தான் கேட்டிருக்கான். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட், அதுல ஏ மட்டும் எவ்வளவு சாக்லேட்னா 2.5. நல்லா கேவனிங்க, ஒரு நாளைக்கு ஏவும் பியும் 3 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அதுல ஏ மட்டும் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கா? 2.5. இப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருப்பான் தெரியுமா? பி ஒரு நாளைக்கு 0.5 சாக்லேட் தான் சாப்பிட்டுருக்கான். பி ஒரு நாளைக்கு 0.5 சாக்லேட். இப்ப பாக்ஸ்ல எவ்வளவு சாக்லேட் இருந்தது? 60 சாக்லேட் இருந்ததுதா? ஒரு நாளைக்கு ஹாஃப் சாக்லேட் தான் சாப்பிட்றானா? அப்ப 60 சாக்லேட்டை சாப்பிட எவ்வளவு டைம் ஆகும்? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த 60 0.5 ஆல் டிவைட் பண்ணுங்க. உங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 டேஸ். இதுதான் உங்க ஆன்சர். அப்போ பி ஒரு ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறான்? சேம் அதே ஒர்க்னா 120 டேஸ். இட்ஸ் அவர் ஆன்சர். சிம்பிள், இவ்வளவுதான். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டைம் கம்மியா எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஷன் போகுது. அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றாங்க. நானும் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கொடுப்பேன். ஓகே, ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த செஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுத்துருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். கமெண்ட்ல ஆன்சர் யூசிங் சாக்லேட் மெத்தட், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணு. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சேம் கிட்டத்தட்ட அதே மாடல் தான். ஏ அலோன் டேக்ஸ் ஆஸ் மச் டைம் ஆஸ் பி அண்ட் சி டுகெதர்.
ஏ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி அண்ட் சியோட டைம்க்கு ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் ஒன் ஏ அண்ட் பி டுகெதர் டேக் 10 டேஸ். அதே சேம் ஒர்க்கு ஏவும் பி எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 டேஸில் முடிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் பி எலோன் டேக்ஸ் 50 டேஸ் டு கம்ப்ளீட் இட். பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணான்னா அந்த ஒர்க்கை 50 டேஸில் என்ன பண்ணிடுவோன்னா முடிச்சிருவோம். சரி ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறான்னா இன் வாட் டைம் கேன் ஏ அண்ட் சி டுகெதர் டூ த ஒர்க். அதே ஒர்க்கை ஏ அண்ட் சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே இங்கே பாருங்க, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், பிசிக்கு ஈக்குவல் ஏ, ஏவும் பியும் ஒரு 10 டேஸில் முடிப்பாங்க, பி ஒரு 50 டேஸில் முடிப்போம். கவனிங்க, ஏபி 10 டேஸ், பி 50 டேஸ். அப்போ யாரை கண்டுபிடிக்கலாம், ஏவை கண்டுபிடிக்கலாம். ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்லி தரலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏபியோட ஒன் டே ஒர்க் என்னன்னா 1/10, பியோட ஒன் டே ஒர்க் என்னன்னா 1/50. அப்போ என்ன பண்ணலான்னா ஏபியோட ஒன் டே ஒர்க்ல இருந்து பியோட ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சா யாருக்கு கிடைச்சிட போறாங்க அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க் கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணலாம், 1/10 - 1/50. இது ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கலாமா, 10 50 அது ஹையஸ்ட் நம்பர், 50 10 அடி போகும். ஸோ 50 இஸ் அவர் எல்சியம். 50 10 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ். அப்போ இங்கேயும் 5 மல்டிபிள் பண்ணும், இங்கேயும் 5 மல்டிபிள் பண்ணும். 1/5 = 5. 50 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ். இங்கே இருக்க மைனஸ், ஓகேவா, 50 ஒன் டைம்ஸ் இருக்கும். ஸோ 1 × 1 = 1. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்னா 4/5 = 50. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 2/25. 2/25 அப்படிங்கிறது யாரோட வேல்யூ, நம்ம எதை மைனஸ் பண்ணோம், ஏ பிளஸ் பிலிருந்து பிஏ மைனஸ் பண்ணோம். அப்போ கிடைச்சது யாரோட ஒன் டே ஒர்க் அப்படின்னா ஏவோடைய ஒன் டே ஒர்க். ஏவோடைய ஒன் டே ஒர்க் என்னன்னா 2/25. அப்போ ஏ ஒரு ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிப்பான் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வந்துடும், 25/2. அப்போ ஏ ஒரு ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிப்பானா 25/2 டேஸில் முடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தா ஏ எலோன் டேக்ஸ் ஆஸ் மச் டைம் அஸ் பி அண்ட் சி டுகெதர். பி அண்ட் சிக்கு யார் ஈக்குவல், ஏ ஈக்குவல். அப்போ ஏ வந்து 25/2 டேஸில் முடிச்சா பி அண்ட் சி அதே இதே டேஸில் முடிப்பாங்க, சேம் அதே 25/2 டேஸில் முடிப்பாங்க. அப்போ பி பிளஸ் சியும் என்னன்னா 25/2 டேஸ். இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்கா அப்படின்னா ஏ அண்ட் சி ஒர்க்கிங் டுகெதர், ஏவும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களா. எனக்கு இந்த இடத்துல ஏசி வேணுமா, எனக்கு யார் தெரியும், ஏ தெரியும். யாரை தெரியாது, சி தெரியாது. இப்போ இங்கே இருக்க டேட்டா வச்சு சி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பி பிளஸ் சியோட வேல்யூ இருக்கு, இங்கே பியோட வேல்யூ இருக்கு. இப்போ பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க்கில் இருந்து பியோட ஒன் டே ஒர்க்கை மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிட போகுது, சியோட ஒன் டே ஒர்க் கிடைக்க போகுது. அப்போது பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் என்னது, பி பிளஸ் அதாவது ஏவோட ஒன் டே ஒர்க் என்னது, 2/25. ஏவோட ஒன் டே ஒர்க் என்னன்னா 2/25. ஓகேவா, பி பிளஸ் சியோட ஒர்க் என்னது 25/2. அப்போ ஒன் டே ஒர்க் என்னது, சேம் அதே 2/25 தான். ஏன்னா ஏவும் பி பிளஸ் சியும் சேம் தான். இப்போ மைனஸ் பண்ணலாம், எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணலாம், பி பிளஸ் சிலேருந்து பியை மைனஸ் பண்ணலாம். அப்போது பி பிளஸ் சி மைனஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சி இருக்கு இல்லையா, அவனோட ஒன் டே ஒர்க் என்னது 2/25. நெக்ஸ்ட் பியோட ஒன் டே ஒர்க் என்னது, பியோட ஒன் டே ஒர்க் 1/50. ஸோ -1/50. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும், சேம் அதே 50. இந்த 50ல இந்த 25 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ். மேலே 2 மல்டிபிள் பண்ணால் 4 மைனஸ் இந்த 50ல 50 ஒன் டைம்ஸ் தான் இருக்கும். மேலே 1 மல்டிப்ளை பண்ணால் 4 - 1. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா 3/50. இந்த 3/50 என்னன்னா இந்த பி கேன்சல் ஆயிரும், சி சியோட ஒன் டே ஒர்க், சியோட ஒன் டே ஒர்க் தான் என்னன்னா 3/50. அப்போ சி ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் எடுத்துப்பானா, அது அப்படியே நான் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சி ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் எடுத்தவான்னு தெரிஞ்சிடும். அப்போ சி ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிக்கிறானா ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, 50/3. அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 50/3 டேஸ் வந்தது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஏ அண்ட் சி டுகெதர், ஏ ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பான், ஒன் டே ஒர்க் என்ன 2/5, 2/25 பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் என்னது, சியோட ஒன் டே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/50. ஓகே, இது ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கலாமா, 25 - 50 என்ன எல்சியம், 50. இந்த 50ல 25 டூ டைம்ஸ் இருக்கும், 2 × 2 = 4. இந்த 50ல 50 ஒன் டைம்ஸ் இருக்கும், 1 × 3 = 3. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 7/50. இது ஒன் டே ஒர்க், அப்போ டோட்டல் ஒர்க் என்ன பண்ணலாம், 50/7. 50/7 கேன்சல் பண்ண என்ன வரும்னா 7 - 1/7 டேஸ். அப்போ ஒரு ஒர்க்கை ஏவும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் ஆகும்னா 7 - 1/7 டேஸ். ஓகே, ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணால் இவ்வளோ டைம் ஆகுது. சேம் இதே சமயம் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ஹாலில் இப்பெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லி கொடுத்துட்டு இதே சேம் சமயம் எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே வாங்க, ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். சேம் அதே சம சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டெப்ஸ் கம்மியாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஏ பிஎன் சிக்கு ஈக்குவல் சொல்லிட்டான். ஏவும் பிஎன் 10 டேஸ், பி மட்டும் 50 டேஸ். 10 50 எல்சிஎம் எடுக்கலாம். ஹையஸ்ட் நம்பர் 50, 10 ஆல் அடி போகும். அப்போ இந்த பாக்ஸில் எவ்வளோ சாக்லேட் இருக்குது அப்படின்னா 50 சாக்லேட் இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். அந்த பாக்ஸில் 50 சாக்லேட் இருக்குது. இந்த 50 சாக்லேட்டை ஏவும் பி 10 டேஸில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னா 5 சாக்லேட். அப்படியே 10 டேஸ் சாப்பிட்டா 10 5 50. பி என்ன பண்ணுறான் அப்படின்னா 50 டேஸில் சாப்பிட்றான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கணும்? 1. 50 சாக்லேட் இருக்குது, 50 டேஸ். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட். நல்லா கவனிங்களேன். ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிட்றாங்க. பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் சாப்பிட்றோம். ஏ பியோட வேல்யூ 5, பியோட வேல்யூ அதில் 1. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவான்? 4 சாக்லேட் சாப்பிடுவான். மொத்தமாக எவ்வளோ சாக்லேட் இருக்கு? 50 சாக்லேட் இருக்கு. அப்போ 50-ஐ 4 ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? ஏவோட வேல்யூ கிடைக்க போகுது. 50-ஐ 4 ஆல் டிவைட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்களேன். 12.5 கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா 5-ஐ 4 ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ், 10-ஐ எக்ஸாக்டாக 4 ஆல் டிவைட் பண்ணால் 2.5. அப்போ என்ன வரும்னா 12.5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒரு ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிக்கிறான்னா 12.5 1/2 டேஸில் முடிக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தான்? ஏவும் பி பிளஸ் சியும் ஈக்குவல்னு கொடுத்துட்டான். அப்போ ஏ 12.5 டேஸ்னா பி பிளஸ் சி என்னது? சேம், அதே 12.5 டேஸ் தான். 12.5 டேஸ் தான். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? ஏ அண்ட் சி டுகெதர். எனக்கு ஏ ஆல்ரெடி தெரியும், 12 1/2 டேஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்? சி மட்டும் வேணும். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. பியும் சியும் எவ்வளோ டேஸில் ஒர்க்க முடிக்கிறாங்க? 12.5 டேஸில். எனக்கு நல்லாவே தெரியும் பாக்ஸில் எவ்வளோ சாக்லேட் இருக்கு? 50 சாக்லேட் இருக்கு. அந்த 50 சாக்லேட்டை பியும் சியும் எவ்வளோ டேஸில் சாப்பிட்றாங்க? 12.5 டேஸில் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அப்போ 50 என்ன பண்ணலாம் அப்படின்னா 12.5 ஆல் டிவைட் பண்ணலாம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா ஏக்கு எவ்வளோ சாக்லேட் இருக்கோ அதே தான் பிக்கு இருக்க போது. இப்போ பிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சேம் அதே 4 இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எல்லாம் பாருங்க. பியும் சியும் ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்றாங்க. அதில் பி மட்டும் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றான்? 1. பியும் சியும் 4, அதில் பி மட்டும் 1. இப்போ இந்த 4 இருந்து 1 போயிடுச்சுன்னா அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவோம்னா 3 சாக்லேட் சாப்பிடுவோம். இப்போ கொஷின் வந்து சி எவ்வளோ டேஸில் ஒர்க்க முடிப்பானா 50/3 ஆன்சர் போட்டுடலாம். கொஷின் யார் கேட்டிருக்கா? ஏவும் சியும் டூகெதரா டைம் கேன் ஏ அண்ட் சி. ஓகேங்களா? டூகெதர் டூ த ஒர்க். அப்போ ஏ அண்ட் சி பார்க்கலாமா? ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவான்? 4. சி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவான்? 3. அப்போ ரெண்டு பேரும் டூகெதர்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட்? 7. அப்போ ஏவும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவாங்க? 7 சாக்லேட். அப்போ இந்த டோட்டல் 50 சாக்லேட் சாப்பிட எவ்வளோ டைம்ஸ் எடுத்துப்பாங்க? 50/7. 50-ஐ 7 ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் வரும்? 7 1/7 டேஸ் ஆன்சர். சிம்பிள், அவ்வளோதான். அங்கே நம்ம அதிகமாக ஒர்க் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சு என்ன பண்ணாலும் ஆன்சர் கொடுத்துட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாடல்ஸ் தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட்கட் சாக்லேட் மெத்தட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, ஏ அண்ட் பி கம்ப்ளீட் ஒர்க் இன் 12 டேஸ், பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 டேஸ், அண்ட் இஃப் ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் இன் ஒர்க் தென் சி, அண்ட் ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் பி டூ கம்ப்ளீட் த ஒர்க் எலோன். ஏவும் பியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை 12 டேஸில் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை பிஎன் சியும் 15 டேஸில் முடிக்கிறாங்க. ஏ எப்படி இருக்காங்கன்னா ட்வைஸ் த ஒர்க் மேன் ஆஃப் சி. ஓகேங்களா? ரெண்டு சி, ரெண்டு பேர் சிங்கிறது சியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெண்டு பேர் செய்யக்கூடிய ஒர்க்கை ஏ மட்டும் தனியாகவே தெரியும். ஏபியில இருந்து பிசியை மைனஸ் பண்ண போறேன். அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் சி. ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க் சொல்லுங்க 1/12. பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் சொல்லுங்க 1/15 மைனஸ் 1/15. ஓகே, கொஸ்டின் நல்லாவே சொல்லியிருந்தான். ஏ எப்படி இருக்கான்னு சொல்லினா இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் இன் த ஒர்க் தென் சி. ஓகேங்களா? சியை விட ஏ எப்படி இருப்பான்? ட்வைஸ் த ஒர்க் இருப்பானா? இங்கே கொடுத்துருக்கானா?
அப்ப ஏங்கிற பிளேஸ்ல என்ன பண்ணலாம், 2c னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றேனா 2c சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப 2c plus b இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 12 டு 15 க்கும் டு டேக் தி ஹையஸ்ட் நம்பர் 15 நெக்ஸ்ட் மல்டிபிள் 30 டிவைட் ஆகாது 45 டிவைட் ஆகாது 60 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 60 இஸ் அவர் எல்சிஎம். இந்த 60ல இந்த 12 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். இந்த 60ல இந்த 15 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணலாம்னு பாருங்களேன், இந்த பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் பண்ணலாமா? 2c மைனஸ் சி சி. இப்ப சி ஈக்குவல் என்னன்னா இது ரெண்டு மைனஸ் போனா என்ன வரும், 1/60. அப்ப சியோட ஒன் டே ஒர்க் 1/60. அப்ப சியோட ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளவு டேஸ் எடுத்துப்போம் அப்படின்னா 60 டேஸ் எடுத்துப்போம். அப்போ சி ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறான் அப்படின்னா 60 டேஸ் எடுத்துக்கிறான். ஓகே, இப்ப கொஸ்டின் யாரு கேட்டிருக்கான், பி ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளவு கொஸ்டின். ஓகே லீசன், எனக்கு ஆல்ரெடி யாரு தெரியும், பி பிளஸ் சி தெரியுமா, சியும் தெரியுமா. இப்ப பி பிளஸ் சில இருந்து சியை மைனஸ் போனா யார் கிடைக்க போறோம், பி கிடைக்க போறோம். இப்ப பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் என்ன, ஒன். அதாவது பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க்ல இருந்து எதை மைனஸ் பண்ணும் அப்படின்னா சியோட ஒன் டே ஒர்க்கை மைனஸ் பண்ணும். பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் என்னது, 1/15. சி ஒரு ஒர்க்கை 60 டேஸ்ல முடிக்கிறான். அப்ப சியோட ஒன் டே ஒர்க் என்னது, 1/60. அப்ப மைனஸ் 1/60. ஓகே, இதுல எது ஹையஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 60 தான் ஹையஸ்ட் நம்பர். ஓகே, 60 15 ஆல் டிவைட் பண்ண முடியுமா, எஸ் டிவைட் பண்ண முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 இஸ் அவர் எல்சிஎம். இந்த 60ல இந்த 15 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். இந்த 60ல இந்த 60 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும். சோ 1 இங்க பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் சி பிளஸ் சி கேன்சல் ஆயிருமா. அப்போ இது யாருடைய ஒன் டே ஒர்க்னா பியோட ஒன் டே ஒர்க். இப்ப பியோட ஒன் டே ஒர்க் என்னன்னா 4 - 1 = 3, 3/60. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஒர்க். அப்ப டோட்டல் ஒர்க்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, 60/3 என்னன்னு பாத்தீங்கன்னா 20 டேஸ். அப்ப உங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி ஒரு ஒர்க் எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறான் அப்படின்னா 20 டேஸ்ல முடிக்கிறான். இதான் ஆன்சர். ஓகே, இது ட்ரெடிஷனல் மெத்தட். சேம் இதை நம்ம சாக்லேட் மெத்தட்ல இப்ப பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் மெத்தட்ல இந்த சேம் சம் எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம்னு பாக்கலாம். ஏவும் பி ஒரு ஒர்க் எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறான், 12 டேஸ். பி அண்ட் சி எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறான் அப்படின்னா 15 டேஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பி மட்டும் தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு டேஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த 12-15 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 12-15 எல்சிஎம் என்ன, 60. நம்ம பாக்ஸ் கூட எத்தனை சாக்லேட் இருக்குன்னா 60 சாக்லேட் இருக்கு. அந்த 60 சாக்லேட்டை ஏவும் பியும் 12 டேஸ்ல சாப்பிடறானுங்க நம்ம பசங்க. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னா 5 சாக்லேட், 12 × 5 = 60. அதே நம்ம பசங்க பியூசியும் 15 டேஸ்ல சாப்பிடறானுங்க. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னா 4 × 15 = 60. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்றேன். ஓகே, ஏ பிளஸ் பில இருந்து எதை மைனஸ் பண்றேன்னா பி பிளஸ் சிய மைனஸ் பண்றேன், சரிங்களா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்திருந்தா, அண்ட் இஃப் ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் அஸ் ஒர்க் தென் சி. ஏ எப்படி இருப்பாருன்னா சிய விட ரெண்டு மடங்கு ஒர்க் பண்ணுவாரு. அப்ப ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2c போட்டுக்கலாமா? ஆக்சுவலா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2c. அப்ப ஏக்கு பதிலாக 2c போட்டுக்கலாம். அப்ப 2c பிளஸ் இங்க இருக்க பி மைனஸ் உள்ள போனா மைனஸ் பி மைனஸ் சி. ஏ பிளஸ் பியோட வேல்யூ தெரியும் என்னது, 5. பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன தெரியும், 4. இங்க என்ன போட்டிருந்தேன், மைனஸ். அப்ப இங்க என்ன பண்ணலாம், பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல், 2c மைனஸ் சி போச்சுன்னா சி. அப்ப சி ஈக்குவல் டு 1. அப்ப சி என்ன பண்றானா, ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுறோம். நம்ம பாக்ஸ்ல எத்தனை சாக்லேட் இருக்கு, 60 சாக்லேட் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா 60 சாக்லேட் சாப்பிட எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னா 60 டேஸ் ஆகும். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, சேம் அதே சாக்லேட்டை பி மட்டும் தனியா சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ல சாப்பிட்டு முடிப்பாரு அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, நல்லா கேவனிங்க. இப்ப என்ன பண்ணலான்னு பாருங்க, என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, பியும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாங்க, 4. சி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுறாங்க, 1. பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 4, சி மட்டும் 1. அப்ப இந்த 4ல 1 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 3. அப்ப பி ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவாரு. அப்ப இந்த டோட்டல் 60 சாக்லேட் சாப்பிட எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா 60/3 என்னன்னு பாத்தீங்கன்னா 20 டேஸ். அப்போ பி ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 20 டேஸ் எடுத்துக்கிறாரு. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகே, இதே சேம் சம நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒர்க் அவுட் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேர்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சரை சாக்லேட் மெத்தட் யூஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் வந்ததுன்னா ஸ்பைன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்கமிங் எல்லாமே மெயின்ஸ் லெவல் எல்லா வீடியோஸும் ட்ரிக்கியா ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.